வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வருண்ஜோதி டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாத்திர கடை இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருண்ஜோதி டெக்ஸ் இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகள், அதாவது உள்ளாடையிலேருந்து நம்ம பட்டுச்சேலை வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம், அதே நேரத்தில் நம்ம ரீட்டெயிலாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு ஏதாவது வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜவுளி தொழில். அதாவது நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் நிறைய கஸ்டமர்களுக்கு நம்ம ரொம்பவே கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஒரு வியாபாரிகளுக்கே ஒரு ஆஃபர் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரி ஆஃபர்னால், அதாவது ஜஸ்ட் ஒரு 3000 ரூபா இருந்தால் போதும், அதாவது 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்து உங்களை ஒரு வியாபாரியாக உருவாக்கி விட்ருவோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து சரக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட்டி, ஒரு சேலை, இன்ஸ்கர்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து ஒரு வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு எங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஒரு கட்டாக இருக்கும், ஒரு 12 பீஸ் இருக்கும், இல்லைனா ஒரு 5 பீஸ் இருக்கும், ஒரு 10 பீஸ் இருக்கும், இப்படி ஒரு பேக்கேஜ், ஒரு கட்டு, ஒரு பண்டல், இப்படி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்கள்கிட்ட அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே முதலீடு இருந்தாலே போதும். அதை வச்சு நீங்கள் எல்லா ஐட்டமும் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நைட்டி எடுத்துக்கலாம், ஒரு 10 சாரீஸ் எடுத்துக்கலாம், இப்படி அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி எது நல்லா விற்பனை ஆகுது அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி இந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் A to Z உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். குறிப்பாக வீட்டில் வச்சு நம்ம ஏதாவது பண்ணணுமே, நம்மளும் சும்மாவே இருக்கமே, ஏதோ போர் அடிக்குது, நம்மளும் வெட்டி கதை பேசிக்கிட்டு அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பரான ஒரு வியாபாரம் இது. நாங்களும் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு குறுகிய முதலீட்டில் சின்னதாக நம்ம வீட்டு வீட்டில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி அந்த மாதிரி வியாபாரம் ஆரம்பித்தது தான். எங்கள் வீட்டுக்காரமாக ஒரு 10 சேலை, 20 சேலை, ஒரு 10 நைட்டி, 20 நைட்டி இந்த மாதிரி எடுத்து கொண்டு போய் ஒரு 2-வீலரில் கொண்டு போய் பக்கத்து வீட்டில் விற்று சேல்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த ஜவுளி தொழிலே ஆர்வம் வந்துச்சு. இன்றைக்கி வியாபாரிகளுக்கு நாங்கள் சரக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தொழில் தெரியலை, எங்கள் அப்பா வியாபாரம் பார்க்கலை, எங்கள் தாத்தா வியாபாரம் பார்க்கலை, எங்கள் முன்னோர்கள் யாருமே இந்த பிஸ்னஸ் லைன்லேயே இல்லையே, எனக்கு துணியை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி வியாபாரம் செய்கிறது, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும், நான் சும்மா தான் வீட்டில் இருக்கேன், எங்கள் குடும்பமும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வருமானமும் கம்மியாக இருக்குது, என்னடா பண்ணுறது, ஏதுடா பண்ணுறது, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு அனுப்ப மாட்டார், நான் மட்டும் உழைச்சி உனக்கு சம்பாரித்து போடுறேன்ப்பா, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பான முறையில் எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு அவசியமே இல்லை. எதுவுமே தெரியலை அப்படின்னா தான் நாங்கள் சொல்கிறத நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி அழகாக அந்த பிஸ்னஸை கொண்டு போயிடுவீங்க. எங்கள் அனுபவத்தில் எனக்குமே ஆரம்ப காலங்களில் எதுவுமே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்க்குள்ளே வந்து தான் நானுமே கற்றுக்கிட்டேன். என் மிஸ்ஸஸும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பித்த தொழில் தான் இன்றைக்கி அவங்க வீட்டில் ஜம்முன் இருக்காங்க, நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எதுவும் தெரியலை அப்படின்னு நீங்கள் வெறுமனே வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜவுளி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும், உங்கள் வீட்டில் கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது, நீ வீட்டில் இருந்தே அழகாக பாருமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது யதார்த்தமான ஒரு உண்மையான ஒரு விஷயம். இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் வாங்க, உங்களுக்கு எங்களால் முடிஞ்சது பெண்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சியில் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றத நினச்சி யோசித்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாபம் மட்டுமே எங்களுக்கு முக்கிய குறிக்கோள் கிடையாது. பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், அதே மாதிரி நம்மளை பார்த்து மற்றவங்களும் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னா, காட்டன் சாரீஸ் பார்க்க போகிறோம். அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நான் ரேட் சொல்லிடுறேன், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். என்னப்பா இது ஹோல்சேல் ப்ரைஸில் சொல்கிறேன்றாங்க, வியாபாரிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். கண்டிப்பான முறையில் ரீட்டெயில் கஸ்டமர் இருக்குது. அவங்கள வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் முன்னேறி வந்தோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டில் மேலே மாடியில் சின்னதாக தான் கடை வச்சுருந்தோம். அங்கேயும் வந்து எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அதை வச்சு தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதனால் அவங்கள மறக்கவே மாட்டோம். அவங்களுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா, நீங்கள் 3000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிற ரேட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவேன். இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிற ரேட் என்ன அப்படின்னா, ஹோல்சேல் ரேட். ஓகேவாக்கா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து வெறும் 450 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு அருமையான காட்டன் சாரீஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். இது ரீட்டெயிலாக எடுக்கும்போது நமக்கு வந்து ரேட் வந்து ஜாஸ்தி வரும். அதாவது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் எனக்கு போதும்பா அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பான முறையில் ரேட் கூடும். அதாவது 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கலந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமான ரேட்டில் இதே ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? செம கலெக்ஷன்ஸு, சூப்பர் டிசைன்ஸு, நிறையவே மாடல்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். தம்பி ஏற்கனவே வேறு உங்களுக்கு இன்ட்ரோவில் நிறையா பேசியிருக்கேன், அதனால் இந்த கலெக்ஷன்ஸை இந்த கலர்ஸ் வாரியாக உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ரொம்பவே பிரம்மாதமாக வந்திருக்கு கலெக்ஷன்ஸ். ஓகேவா? இந்த இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஒரு அட்டகாசமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கலெக்ஷனாக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தம்பி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு பாருங்கள், அழகாக இருக்கா? அட்டகாசமாக இருக்காக்கா? இதுதான்க்கா சேலை. இங்கே இருங்க, செம்மையான பார்டரு. உங்களுக்கு பார்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் நடந்து போகும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இது மாடல் பூரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸு இவங்க எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரி சாரீஸ் தான் காட்டன் சாரீஸ் விரும்பி 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 கட்டுறாங்க. ஓகேவா? எப்படி கட்டுறாங்க? விரும்பி கட்டுறாங்க. ஓகேவாக்கா? செம கலெக்ஷன்ஸு, சூப்பர் டிசைன்ஸு, நிறைய மாடல்ஸு, நிறைய கலர்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் ரேட்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 450, ஒரு 450 ரூபாய்க்கு இந்த சாரீஸ் நம்ம கொடுக்குறோம். அதாவது வெளி மார்க்கெட்டில் என்ன ரேட் அப்படின்னா கண்டிப்பான முறையில் 1000க்கு மேலே தான் இருக்குது. அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே தான் இது இருக்குது. நான் சொல்லலை, நீங்கள் விசாரிச்சுங்க. ஓகேவாக்கா? இந்த இருக்குது பார்த்திங்கன்னா பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ். எப்படி கலெக்ஷன்ஸ்? ஒரு பிரம்மாதமான சாரி கலெக்ஷன்ஸ். இதை அப்படியே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கா? அழகாக இருக்கா? அற்புதமாக இருக்காக்கா? சூப்பர் கலெக்ஷன்ஸுக்கா? செம செம மாடலு, ஏகப்பட்ட டிசைன்ஸு, எக்கச்சக்கமான கலர். யாருக்கா வந்திருக்கு? எங்கள் அக்கா அவங்களுக்காக வந்திருக்கு. அடுத்து நீங்கள் நிறையவே கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. அதாவது காட்டன்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 550 ரூபா இந்த ப்ரைஸ். ஓகேவா? செம கலெக்ஷன்ஸு, சூப்பர் டிசைன்ஸு, நிறைய நிறைய மாடல்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்டரில் செக்குடு கொடுத்து ஒரு அழகாக கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்குது. சூப்பர் கலர், சூப்பர் டிசைன்ஸ் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். உண்மையிலே நல்லா இருக்குது, அருமையான கலரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர். இது யார் வேணாலும் கட்டிக்கலாம். அந்த மாதிரியான பிளாக் இல்லை. இது வந்து உங்களுக்கு ஒரு டார்க் ப்ளூ பிளாக் மாதிரி ஒரு மிக்ஸ் ஆகி வரும். சூப்பர் கலெக்ஷன்ஸு. அதே மாதிரி இது எல்லோ அப்படின்னே சொல்லலாம். அதாவது எல்லோன்னே சொல்லலாம். நம்ம வந்து கோயில் குளத்துக்கு கட்டிட்டு போய்க்கலாம், நம்ம ராயலாக நீட்டாக நம்ம எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். சூப்பராக இருக்கா? பிரமாதமாக இருக்கா? இந்த பார்டர் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா? இங்கே சில்வரில் கொடுத்துருக்காங்களா? அங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு காப்பரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓகேவா? செம கலெக்ஷனாக, சூப்பர் டிசைனாக்கா? எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது? இது ஒரு இங்கிலீஷ் கலர். என்ன கலரு? இங்கிலீஷ் கலர். இங்கே பாருங்கள், பச்சையிலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரீன் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கலர் அப்படின்னே சொல்லலாம். செம்மையாக இருக்குது. அக்கா அவங்க டக்கு 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 டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. வெறும் 550 தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே பிரம்மாதமாக இருக்குது. ஓகேவாக்கா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்களே பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. பார்த்தம்பி, செம்ம கலெக்ஷன்ஸ். இந்த ரேட்டுக்கு இந்த சாரீஸ் நாங்கள் பார்த்ததே இல்லையே. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே. எப்போ பார்க்குறீங்க? இப்போ பார்க்குறீங்க. நம்ம வருஞ்சோதி டெக்ஸில் இந்த சாரீஸ் கலெக்ஷன் ரொம்பவே கம்மியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாதமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கா? இது ஒன்று ஒன்றா எப்படி காமிக்கிறேன் பார்த்துக்கு. ஓகேவா? இது பார்டர், சின்ன பார்டரு, ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. கலர் அருமையாக இருக்குது. சூப்பர் டிசைன்ஸு, சூப்பர் மாடலு, இந்த மாதிரி இருக்குது. 575 அந்த ரேட்டுக்கு இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சின்ன 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 கட்டமாக, ஒரு அழகழகாக அழகழகான பார்டராக, ரொம்பவே சூப்பராக, அருமையான மெட்டீரியலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காட்டன் சாரீஸ். ஓகேவாக்கா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? அப்புறமா இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா சின்னவங்க பெரியவங்கன்னு யாருமே கணக்கே கிடையாது. எல்லா அக்காங்களும் தாராளமாக கட்டிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான காட்டன் சாரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவாக்கா? எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களாக்கா? செம செம கலெக்ஷன்ஸு, சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு, ஏகப்பட்ட ஏகப்பட்ட மாடலு, எக்கச்சக்க எக்கச்சக்கமான டிசைன். ஓகேவாக்கா? இங்கே பாருங்கள், சும்மா அள்ளுது, சும்மா மின்னுது, சும்மா ஜொலிக்குது.
இதுதான்க்கா சேலை. இங்கே பாருங்கள் அக்கா கா 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 எப்படி இருக்கு பாருங்கள், பார்டர் பாருங்கள், பார்டர் பாருங்கள், அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கா, செம்மையாக இருக்கா, இந்த பார்டர் பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா, சில்வர் ஜரியில் அப்படி கொடுத்து இந்த காட்டன் சாரீஸுக்கு எப்படி அழகாக மேட்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க பெரிய பார்டர், ஆனால் இந்த சின்ன பார்டர் நிறைய பேர் விரும்புவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்கா, தம்பி 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 எனக்கு சின்ன பார்டர் சேலை இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்கு சின்ன சின்ன பார்டரா, உங்களுக்கு அழகழகான சாரீஸு உங்களுக்கு நிறையவே வந்திருக்கு. இது அருமையான ஒரு மல்டி கலர் அப்படின்னே சொல்லலாம், சூப்பர் டிசைன்ஸு, நல்ல சின்ன சின்னதாக அழகான செக்குடு, ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸு. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நான் வீடியோஸாக போட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவாக்கா, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும், வர்ற பண்டல் ஃப்ரெஷ்ஷாக வர்றது எல்லாமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுட்டு தான் நாங்கள் சேல்ஸுக்கே கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு இதுக்குன்னே வருஞ்சோய் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு, ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தோளாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நிறையவே நல்லாவே ஆதரவு கொடுத்துக்கிட்டுருக்கீங்க, மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.